ஸ்ட்ரீட் ஃபுட்டில் கிடைக்கக்கூடிய அதே டேஸ்ட்டோட இன்னைக்கு பர்மா ஸ்பெஷல் அத்தோ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நூடுல்ஸ் வேக வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் நூடுல்ஸ் வேகும் போது ஒட்டாமல் சூப்பராக வரும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 4 பேக்கெட் நூடுல்ஸ் இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நூடுல்ஸ் சேர்த்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சாலே போதும், நல்லா வெந்துடும். லைட்டாக ஃபுட் கலர் ஆட் பண்ணாதான் ரோட் சைடில் கிடைக்கிற மாதிரி அத்தம் நமக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். அப்படி தேவையில்லைன்னா விட்டுருங்க. ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. பத்து நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு ஆறினதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்து வேக வச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக வந்திருக்கு. பேனில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா டார்க் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தான் அத்தோவில் சேர்க்கும் போது டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அதே பேனில் 10 பூண்டு சேர்த்து இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம சேர்த்த பூண்டும் நல்லா டார்க் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டை வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம் பூண்டோட எண்ணெயை ஆறினதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதையும் நம்ம அத்தோவில் சேர்க்க போகிறோம். இப்போ அத்தோ எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி முட்டைகோஸ் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ண வெங்காயம், ஃப்ரை பண்ண பூண்டு, கொஞ்சமாக புளி தண்ணி. ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு எதெல்லாம் நமக்கு தேவையோ திருப்பி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு கலந்த தண்ணி. 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை மாவு. 1 மாதிரி தட்டையை நல்லா உடச்சி தேவையான அளவு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பூண்டு வெங்காய எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஃபைனலாக வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிடலாம். ரோட் சைடில் கிடைக்கக்கூடிய அத்தோ வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சிசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.